வெல்கம் டு அன்னம் சமையலறை. இன்னைக்கு நம்ம காஜு பன்னீர் ரைஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். மிக்சி ஜாரில் 2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி புதினா, 10-15 உடச்ச முந்திரி, அதை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தட்டில் வந்து 3/4 டீஸ்பூன் வெறும் மிளகாய், 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து நான் உப்பு காரத்தை வந்து தடவி வச்சுருக்கேன். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, கடாயோ பேனோ எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் நெய் ஊற்றிருக்கேன். பன்னீரை வந்து அதை போட்டுடுங்க. போட்டு அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதிலே வந்து ஒரு 10-15 உடச்ச முந்திரி, அந்த நெய்யிலே அதிலே நெய் இருக்கு இல்லைங்களா, அதிலே அந்த நெய்யிலே நம்ம அதில் வந்து வறுத்துக்கலாம். பன்னீரும் முந்திரியும் நல்லா வறுத்த பிறகு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பிரியாணி இலை போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 பெரிய ஏலக்காய், 1 பட்டை, 3 லவங்கம், 1 ஜாபத்ரி எல்லாம் போட்டு அப்படியே குக் ஆகட்டும். 1 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 100 கிராம் பட்டாணி போட்டிருக்கேன், அது நல்லா வதங்கட்டும். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா இந்த வெங்காயம் பட்டாணி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கலந்து விட்டுக்கோங்க. அது பிறகு நம்ம அரைச்சி அந்த விழுது இருக்குல்லைங்களா, முந்திரி புதினாலாம் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா மிக்சியில், அதை வந்து இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பிறகு 1/2 கப்பு பாஸ்மதி ரைஸ் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை இதில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. பாஸ்மதி ரைஸுக்கு 1/2 கப்புக்கு 2¼ கப்பு தண்ணி ஊற்றணும், கரெக்டாக அந்த தண்ணி ஊற்றிக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம், நம்ம வறுத்து வச்சுருக்கிற பன்னீர் அந்த முந்திரியும் அந்த எல்லாம் கலந்து விட்டுட்டு மேலே போட்டு விட்டுடுங்க. மேலே போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப அடியில் இருந்தெல்லாம் மிக்ஸ் பண்ண வேணாம், மேலோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததும், இந்த மாதிரி கொதி வரும், இந்த மாதிரி டெக்ஸ்டர்லாம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம குக்கரை மூடி வெயிட் போட வேண்டியதுதான். 2 விசில் வரணும். 2 விசில் வந்த பிறகு கூலானதும் திறந்து பாருங்கள். பன்னீர் காஜு ரைஸ் எவ்வளோ நல்லா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக 1/2 லெமன் ஜூஸை வந்து அதில் போட்டு கலந்து விட்டுக்கோங்க. பார்க்கும்போதே ஹஹா சாப்பிடணும் போல் இருக்குங்க. இது ஜாபத்ரி போட்டிருக்கனால பிரியாணி மாதிரி இருக்காது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இதில் வந்து காஷு அண்ட் புதினாலாம் வந்து அரைச்சி போட்டிருக்கோம். காஷும் வறுத்து போட்டிருக்கோம் நெய்யில், அதே மாதிரி பன்னீரும் நெய்யில் வறுத்துருக்கோம். அதனால் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், ருசித்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.